வீவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். உங்க வீட்டு சுண்டக்காய் செடியில சுண்டக்காய் இருக்குதா இல்லையா? பக்கத்து வீட்டு சுண்டக்காய் செடியில சுண்டக்காய் இருக்குதா? அப்ப முன்னே கேட்டு வாங்கி இந்த குழம்பு செய்து பாருங்க. நான் அப்படிதான் கேட்டு வாங்கி செய்திருக்கிறேன். தேங்காய் வறுத்தெடுக்கணும். கால் பங்கு தேங்காய் துருவல், மிளகு, ஜீரகம் கொஞ்சம் கலர் மாதிரி வர்றது வரைக்கும் வறுத்துட்டு மசாலா சேர்க்கணும். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவரை எடுத்துடுங்க. மல்லிப்பொடி சேர்த்து மசாலா கொஞ்சம் கலர் மாதிரி வர்றது வரைக்கும் வறுத்துட்டு கடைசியில கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு பிரட்டு பிரட்டிட்டு சூடு நல்லா ஆறின பிறகு நைஸா அரைச்சி எடுக்கணும். நான் இந்த குழம்பு தேங்காயில தான் பண்றேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு வெந்தயம் பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் பூண்டை சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கி விடணும். சுண்டக்காவை நசுக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டோம்னா கருக்காது. நம்ம சமையல் பண்றதுக்கு முந்தி இதே போல கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா விதைகள் கொஞ்சம் வெளியே வந்துடும். சாப்பிடும் போது சுண்டக்காய் கசக்காம இருக்கும். வெங்காயம் பூண்டை நல்லா வதங்கின பிறகு சுண்டக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அது கூட முருங்கக்காய், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியமான தீயில காய வேக விடணும். ஓரளவுக்கு காயெல்லாம் வெந்த பிறகு புளி தண்ணி ஊத்தி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்ப கொதிக்க விடணும். இப்ப குழம்புக்கு அரைச்சிருக்கிற அரப்பு, தேவையான அளவு தண்ணி, உப்பு, அது கூட 2 துண்டு மாங்காவும் சேர்த்து குழம்ப கொதிக்க விடணும். வெறும்னே சுண்டக்காய் மட்டும் போட்டு குழம்பு வைக்கவே போலா, கூட 2 காய் முருங்கக்காய், மாங்காய் போட்டு குழம்பு வச்சு பாருங்க. குழம்பு அப்படி ஒரு அட்டகாசமா இருந்துச்சுங்க. நீங்களும் ஒருக்கா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வரட்டா.